ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணு கும்பிட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல்த்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ் அந்த கோர்ஸ் பற்றியான ஒரு சின்ன ஒரு வியூ மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி பயாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அடுத்து பயாலஜி ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது எதா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இதை பற்றியான ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படிலாம் வந்துட்டு இந்த அக்ரி கோர்சஸில் போய் சேரலாம் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதோடைய இதோட ஒரு ஓவர் வியூ தான் என்ன செய்ய அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணுக்கு முட்டை இதில் எஜுகேஷன் ரிலேட் கண்டென்ட் தொடர்ந்து நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது விவசாயம் ஏன்னா இந்தியா ஒரு விவசாய நாடு இல்லையா ஸோ இந்த விவசாய நாட்டில் விவசாயம் படிக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாதிரியான மாணவர்களுக்கு வந்துட்டு எதை நோக்கி தான் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் கோர்சஸில் வந்துட்டு ஒரு கலெக்டர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா இந்த அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறாங்க பட் இதை பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ நீங்கள் வந்துட்டு நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அக்ரி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அக்ரி படிக்கிறதுல ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாமா அப்படின்னா எஸ் ஈஸியாக உள்ளே போயிடலாம் பட் ஆனால் நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் இந்த சீட்டை வாங்க முடியும் அப்ளை பண்ணிடலாம் பட் சீட்டு வாங்குறதுக்கு நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஸோ அதை பற்றியான ஒரு ஓவர் வியூ தான் நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும் டுவெல்த்தில் நீங்கள் என்ன குரூப் எடுத்துருக்கணும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு பயாலஜி அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அது முடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்க முடியும் ஸோ பயாலஜி தவிர்த்து நான் வந்து மேக்ஸ் படிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் உள்ளே போய் படிக்கலாமா அப்படின்னா எஸ் படிக்கலாம் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கம்ப்யூட்டர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு அக்ரி படிக்க போகிறீங்க எப்படின்னா பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டாக வந்துட்டு கட்டாயமாக எடுத்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்துட்டு டுவெல்த்தில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதுவே வந்துட்டு பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எம்பிசியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் பாஸ் மட்டும் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் இது அக்ரி படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி தான் பட் சீட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஹை ஸ்கோர் வந்துட்டு பண்ணியிருக்கணும் எப் எப்படிலாம் வந்துட்டு இந்தியாவில் நம்ம அக்ரிகல்ச்சரல் கோர்சஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் காலேஜஸில் போய் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணலாம் ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அக்ரிகல்ச்சுரல் இன் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய ஐக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணலாம் ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எந்த ஸ்கோருமே வந்துட்டு அவங்க க பார்க்க போகிறது இல்லை அவங்களுடைய ஒரே ஸ்கோர் இந்த ஐகார் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆல் இண்டியா ரேங்கிங் படி வந்துட்டு நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த காலேஜஸில் அக்ரிகல்ச்சர்ஸ்லாம் சொல்லித்தராங்களோ அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எப்படி போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நாட்டில் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இருக்குது கோயம்புத்தூரில் சுச்சுவேட் ஆகிருக்கு அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஹை ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அவங்க வந்துட்டு கவுன்சிலிங் மூலிமா அவங்களுக்கு பார்த்து வந்து அட்மிஷன் தராங்க ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு உறுப்பு கல்லூரிகள் அந்த எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கும்போது இது எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் பை இது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இதை தவிர்த்து டுவெண்ட்டி நைன் செல் ஃபினான்ஸ் இருக்குது அண்டர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக போகலாம் ஸோ இதை தவிர்த்து தமிழ்நாட்டில் இன்னும் ரெண்டு காலேஜஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காந்தி கிராம் இன்ஸ்டியூட் இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க வந்துட்டு கவுன்சிலிங் நடத்தி இந்த அட்மிஷன் அக்ரிகல்ச்சர் குரூப்புக்கு வந்துட்டு தராங்க என்னென்ன கோர்சஸ்லாம் அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்துட்டு பிஎஸ்சி ஹானர்ஸில் அக்ரிகல்ச்சரு ஹார்ட்டிகல்ச்சரு ஃபாரஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹானர்ஸில் செரிகல்ச்சர் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா பீடெக்கில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி பீடெக்கில் வந்துட்டு பயோடெக் அதுக்கப்புறம் பீடெக்கில் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது ஸோ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாளில் போகிறீங்க கவர்மெண்ட் சீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி இது படிக்கிறதுக்கு வந்துட்டு தேர்ட்டி தௌசண்ட் கீழே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும் இதே நீங்கள் பீடெக் படிக்க போகிறீங்க அப்படின்னா செவன்ட்டி தௌசண்டுக்கும் கீழே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்கும் இதுவே நீங்கள் ஃபஸ்ட் கிரேஜ்மட்டாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஃபீஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான ஒன்று வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் இந்த அக்ரிகல்ச்சர் படித்தா எனக்கு கிடைக்கும் மெயினாக இந்த அக்ரி படிக்கிறதுக்கான ஃபோக்கஸே எதாவது நோக்கி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள்ட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ஒரு குரூப்பாக எடுத்து படிக்கலாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நான் ஏஎஸ் அந்த குரூப் ஒன் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு போயிடுறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் இதை தவிர்த்து என்னென்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சர் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸ்ட் ஃபீல்டு இன்ஸ்பெக்டர் ஃபார்ம் மேனேஜர் அக்ரிகல்ச்சரல் சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் அக்ரி ஃபுட்டு கன்சியூமபிள் வேர்ஹவுஸ் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சரல் எஜுகேட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராஜெக்ட் பிளானர் சாயில் அனலிஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொஃபஷனல் அக்ரிகல்ச்சரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஹார்ட்டிகல்ச்சரிஸ்ட் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த பிஎஸ்சி அக்ரி ஹார்டிகல்ச்சரல் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டைடிக்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது இல்லை நீங்கள் தனியாக நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை படித்து அந்த டெக்னாலஜியை வந்துட்டு உள்ளே புகுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரியில் பெரிய லெவலில் ஷைன் பண்ணலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு பயாலஜியில் பயங்கர ஆர்வம் இருக்குது அக்ரிகல்ச்சரில் பயங்கர ஆர்வம் இருக்குது நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு வந்துட்டு நீட் போக விருப்பம் இல்லை பாராமெடிக்கல் போக விருப்பம் இல்லை இன்ஜினியரிங் போக விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் இதை வந்துட்டு சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் ரைட் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணும் பஜத்தில் ஓகே ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் துண்டுக்க மாட்டேங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றியான சஜஷன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்